தமிழ் சினிமாவோட மிக பிரபலமான நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்கள் வந்துட்டு இப்போ திடீர்னு விஷயம் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு இதுல நடிகர் மயில்சாமி அவர்கள் வந்துட்டு தான் இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தன்னுடைய கடைசி ஆசையை பத்தி சொல்லி இருக்கிற விஷயங்களோ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் கடைசியா பேசி இருக்கிற விஷயங்களோ ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு ஐம்பத்தி ஏழு வயதுடைய மயில்சாமி அவர்கள் வந்துட்டு சொல்ல முடியாத ஏக

சேகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதோட மட்டும் இல்லாம என்னோட ஒட்டுமொத்த எல்லா குடும்பத்தார்களோட இணைஞ்சு இந்த நல்ல விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்திருக்காரு இதுக்கு அடுத்தபடியா மயில்சாமி அவர்கள் வந்துட்டு சமூகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு பல ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்த பத்தியும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு இறுதியா எல்லா நிகழ்ச்சிகளும் முடிஞ்சதுக்கு பிறகு அதிகாலையில நடிகர் மயில்சாமி அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகர் மயில்சாமி அவர்களுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இதனால அதிர்ச்சி அடைஞ்சு அவருடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு உடனடியா அவரை சென்னை போரூர்ல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனா அங்க அவர் போயிட்டு இருக்கிற வழியிலேயே இறந்துட்டதா சொல்லப்படுது மேலும் மருத்துவமனையில பரிசோதிச்ச மருத்துவர்கள் வந்துட்டு மயில்சாமி அவர்கள் ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க இதுல மயில்சாமி அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கிற இந்த விஷயங்கள் தான் எல்லாருடைய மனசையுமே கலங்கடிச்சு கண் கலங்க வச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க